தேசிய பிரச்சினைக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதாக கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றி வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டுகிறது. வெளிச்சத்தை அடைந்து விட்டதாக நான் கூற மாட்டேன். அடுத்த முறை நாங்கள் தீபாவளி தினத்தை கொண்டாடுகின்ற பொழுது அந்த பயணத்தில் நாங்கள் வெற்றி கண்டிருப்போம் என்று நான் உங்கள் எல்லோர் சார்பிலும் எதிர்பார்க்கின்றேன். அடுத்த வருடம் நாங்கள் மீண்டும் கூடி தீபாவளியை கொண்டாடுகின்ற பொழுது அந்த தீபாவளி நிகழ்வு நாங்கள் தற்பொழுது பங்கு பெற்ற தீபாவளி நிகழ்விலும் பார்க்க மிகவும் சிறப்பான சூழலில், மகிழ்ச்சியுடைய சூழலில் நடைபெறும். இந்த நாட்டில் உள்ள தமிழ் மக்கள் மிக நீண்ட காலம் இருளிலேயே வாழ்ந்து வருகிறார்கள். அடுத்த வருடம் தீபாவளி கொண்டாடும் போது அவர்கள் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வர வேண்டும். அரசியல் சாசன ரீதியாக அந்த சமத்துவம் ஏற்பட்டு இந்த நாட்டில் மக்கள் சம பிரஜைகளாக சம உரிமையுடன் வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட வேண்டியது அத்தியாவசியம். வாரத் தாய்ப்பொங்கல் விழா அரை மாறுகையில் கொண்டாடப்படுகின்ற பொழுது நிலைமை மாறியிருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் விரும்புகின்றோம். இன்றைக்கு தமிழ் மக்கள் வந்து சம்பந்தனையோ சுமந்திரனே தேடி போவது போல இல்லை. ஒருபோதிலும் வந்து ஈழத்தமிழர்களுடைய நிலங்களை கருதி அவர்கள் செயல்பட போவது இல்லை என்றது வந்து உறுதி. தமிழினத்துக்கு அது தெளிவு. 2015 பொதுத் தேர்தல் நடைபெற்ற பொழுது தங்களுக்கு எதிராக மக்கள் அணிதிரண்டினம் என்று தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு கடைசி கட்டமாக சம்பந்தனும் சுமந்திரனும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஏனைய தலைமைத்துவங்களும் இணைந்து 2016 தீர்வு நிச்சயமாக எட்டப்பட போகின்றது, அந்த வாக்குறுதியை தாங்கள் தருகின்றோம் என்று சொல்லி அப்பட்டமான அந்த பொய்யை சொல்லி தங்களுக்கு ஒரு கடைசி சந்தர்ப்பத்தாக அந்த வாக்கை தர சொல்லி கேட்டு அந்த வாக்கை பெற்றதுக்கு பிறகு எங்களை எந்தளவு தூரத்துக்கு ஏமாத்தி ஒற்றையாட்சிக்குள்ளே ஒற்றையாட்சி அரசியலமைப்போண்டு தாங்களும் சேர்ந்து தயாரித்து எங்களை அந்த ஒற்றையாட்சிக்குள்ளே முடக்கிறதுக்கு அவர்கள் கடந்த 3.5 வருஷமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்றது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்.